फ्रेंड्स நான் தான் பிரீதா செல்வராஜ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டான்ஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் விட்டுட்டாங்க ரைட்டா இன்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சோ இன்னையில இருந்து இந்த மாசம் 31ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்கு இந்த ஒரு டான்ஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவேலபிள்ல இருக்கும் ஓகேவா 31ஆம் தேதி வரையும் அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ எம்சிஏ அப்ளை பண்ண போறீங்களா அவங்களுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன நீங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு டீடைல்ஸ் அண்ட் என்ன மாதிரியான சீட்ஸ் எல்லாம் அலாட் பண்ணுவாங்க எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கற ஒரு ஜெனரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எம்பிஏ க்கு பார்க்கலாம் ஓகேவா ओके फर्स्ट பாத்தீங்கன்னா எம்சிஏ க்கு வந்து இன்ஜினியரிங் காலேजेसலயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெண்டு காலேजेसலயும் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேजेस அடுத்து எய்டட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேजेस அடுத்து யுனிவர்சிட்டிஸ் அதுக்கு அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் அப்புறம் ஸ்டாண்டர்ட் அலோன் பிரைவேட் காலேजेसல நமக்கு எம்சிஏ க்கான சீட்ஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அடுத்து கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் இருக்கும் அடுத்து யுனிவர்சிட்டிஸ்ல இருக்கும் அதுக்கு அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் அடுத்து ஸ்டாண்டர்ட் அலோன் பிரைவேட் காலேஜ் நமக்கு இந்த எம்சிஏ க்கான சீட்ஸ் இருக்கும் நம்ம தான் நமக்கு ஆர்ட்ஸ் வேணுமா இன்ஜினியரிங் வேணுமா நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்கன்னா எம்சிஏ வந்து 2 இயர்ஸ் 4 செமஸ்டர்ல தான் இருக்கும் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா காலேजेसலயும் ஓகேவா அந்த 3 இயர் பிளானே எந்த ஒரு காலேஜ்லயும் இல்ல அதெல்லாம் தூக்கிட்டாங்க ஓகே சோ அடுத்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்தியனா இருக்கணும் ஓகேவா சோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் குள்ள நீங்க அப்ளை பண்ணனும் அதுக்கு அப்புறம் உங்கனால அப்ளை பண்ண முடியாது லாஸ்ட் டேட் குள்ள நீங்க கண்டிப்பா 31ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பீப்பிள் நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்தேன் தமிழ்நாட்டுல தான் வளர்ந்தேன் தமிழ்நாட்டுல தான் 10th 12th டிகிரி எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படினா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நோ நீட் நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ட அப்லோட் பண்ணனும் அவசியம் இல்ல ஓகேவா சோ நீங்க எல்லாரும் 10th பிளஸ் 2 அதுக்கு அப்புறம் யுஜி டிகிரி வந்து 3 வருஷம் படிச்சிருக்கலாம் அப்படி இல்லனா 4 வருஷம் படிச்சிருக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து 10th டிப்ளமோ அதுக்கு அப்புறம் வந்து 3 இயர் டிகிரிஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா இந்த ஒரு எம்சிஏ க்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்கீங்க ஆனா நான் வந்து என்னோட ஸ்டடிஸ் வந்து வேற அவுட் சைடு தமிழ்நாட்டுல தான் நான் படிச்சேன் தமிழ்நாட்டுக்குள்ள நான் படிக்காம வெளியூர்ல படிச்சிருக்கேன் அப்படினா நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனா நீங்க வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ட அப்லோட் பண்ணனும் ஓகேவா சோ உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் अदर ஸ்டேட்டோடது அப்படிங்கறப்ப நீங்க வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ட அப்லோட் பண்ணனும் ஓகேவா தமிழ்நாடு தான் பட் வெளியூர்ல போய் படிச்சிருக்கேன் அப்படிங்கற பீப்பிள்ஸ் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பேரண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்திருக்காங்க 5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிருக்காங்க இப்போ இல்ல அப்படிங்கறப்போ அந்த ஒரு டாக்குமெண்ட் அதுக்கான ஒரு ஒரு அட்டாச்சி டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ணனும் சோ அடுத்து உங்களோட பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல அதுக்கான ஒரு அட்டாச்சி சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணலாம் சோ அது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரினு வெச்சுக்கோங்களே எஸ் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா अदर ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டுல தான் நான் வந்து படிச்சிருக்கேன் தமிழ்நாட்டுல தான் நான் வந்து டிகிரிஸ் முடிச்சிருக்கேன் प्लस वन प्लस टू मुड़चरिकेटिविटी सर्टिफिकेट अपलोड अवश्यम एजुकेशन सर्टिफिकेट करेक्टा अपलोड ओकेवा श्रीलंकन तमिल रेफ्यूजी श्रीलंका सर्दा ना तमिलनाटे पड़चरें ओपन कॉम्पिटिशन वर्वीं ओकेवा सम सर्टिफिकेट अपलोड आइडेंटिफिकेशन सर्टिफिकेट अपलोड रेफ्यूजी कैंप சோ ரெஃப்யூஜி கேம்ப்கான சர்டிபிகேட் நீங்க உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க வந்து பாஸ்போர்ட் விசா அப்படிங்கற மாதிரி வந்து கொடுத்துருக்கணும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அதுல எலிஜிபிலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க BCA படிச்சிருக்கீங்க ஆர் BE BTECல கம்ப்யூட்டர் रिलेटेड கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படி இல்லனா BSc BCom BA இது மூணுலயும் நான் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கற பட்சத்துல உங்கனால இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் அண்ட் நீங்க டான்சிட் எழுதி இருந்தீங்கனா MCA எழுதி இருக்கீங்க அப்படினா தாராளமா அப்ளை பண்ணலாம் ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க BE BTEC கோர்சஸ்லாம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்ல வீக்கெண்ட் கோர்ஸ்ல பண்ணிருக்கீங்க அப்படினா நீங்க வந்து நாட் எலிஜிபிள் இந்த கவுன்சிலிங்க அப்ளை பண்ண முடியாது அண்ட் அதே மாதிரி நீங்க 10th 12th 3 இயர் 3 இயர் டிகிரிஸ் இந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா அதாவது 10th முடிச்சிருக்கணும் +2 முடிச்சிருக்கணும் +2 பண்ணல அப்படினா நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் ஓகேவா சோ டிப்ளமோ முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 3 இயர் டிகிரிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படினா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படி இல்லன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி நீங்க யுஜில வந்து லேட்டரல் என்ட்ரி போட்டுருக்கீங்க நான் வந்து 1 இயர் படிக்காம डायरेक्टली செகண்ட் இயர்ல எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படினா அதுக்கும் நீங்க வந்து இந்த ஒரு கவுன்சிலிங்னா அப்ளை பண்ண முடியாது நீங்க எலிஜிபிள் கிடையாது ஓகேவா
நீங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கும். நீங்க வந்து ஓபன் கேட்டகரியில வர மாட்டீங்க ஓகேவா. அதுக்கு நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சம் அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா. சோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஆன் அதர் ஸ்டேட் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு வரமாட்டீங்க, உங்களுக்கு ஓபன் காம்படிஷன் தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க ஓகேவா. நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க தமிழ்நாடு பீப்புள் தான், பட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் அப்லோட் பண்ணல அப்படிங்கிறப்ப உங்களை வந்து ஓபன் ஓசியில வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஓபன் காம்படிஷன்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க ஓகேவா. மாதிரி செலக்ஷன் அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல மார்க் டான்செக்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னாவே நீங்க வந்து எலிஜிபிள் தான். எந்த மார்க் எடுத்திருந்தாலும் எலிஜிபிள் தான். உங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, நல்ல ஃபர்ஸ்ட் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு முதல் உரிமை மாதிரி இருக்கும் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படிதான் வருவாங்களே தவிர எடுத்த உடனே வந்து வேற எந்த ஒரு நாம்ஸும் பார்க்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் பாப்பாங்க. உங்களோட மார்க் ஹையரா இருக்குன்னா உங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி லைனா தான் வருவீங்க ஓகேவா. சோ இந்த ரெண்டு இடத்துல குறுக்கால வர்றவங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓகே. மார்க் உங்களோட ஹையா இருக்குன்னா முன்னாடி வருவீங்க, ஆவரேஜா இருக்குன்னா நடுவால வருவீங்க, லோவா இருக்குன்னா பின்னாடி வருவீங்க. அந்த மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கும். ரெண்டு பேர் வந்து சேம் மார்க் வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட யூஜி மார்க் இருக்கு இல்லையா, உங்களோட யூஜி மார்க், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க எப்ப ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இது எல்லாத்திலையும் யார் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஜில நீங்க வந்து ஒருத்தர் வந்து 95% வாங்கியிருக்காங்க, பட் யூஜில வந்து 70 தான் வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் யூஜில 80 வாங்கியிருக்காருன்னா அந்த 80 வாங்கியிருக்காருல அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து சேம் மார்க் வாங்கியிருக்க பீப்புள்ஸ்க்கு போடுவாங்க ஓகேவா, ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க ஓகே. மறக்காம நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்ப உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதோட மார்க், அதாவது இந்த மாதிரி சேம் மார்க் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த ஒரு டிகிரி சர்டிபிகேட்டை வச்சுதான் அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து இப்ப 6 செமஸ்டர் வரையும் முடிச்சிட்டீங்க எல்லாருமே, இப்ப வரை எல்லாரும் வந்து இந்த ஒரு டான்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ற எல்லாருமே 6 செமஸ்டரும் முடிச்சு 6 செமஸ்டருக்கான ரிசல்ட் நம்ம கிட்ட இருக்கு ஓகேவா. சோ அவங்களுக்கு என்ன வேணும்னா உங்களோட மார்க் தான் வேணும். உங்களோட மார்க் ஷீட் கிடையாது, எனக்கு காலேஜ்ல இருந்து மார்க் ஷீட் கொடுக்கல, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா உங்களுடைய டம்மி மார்க். முதல்ல மார்க் ஷீட் இல்லாம உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு ஒரு மார்க் ஷீட் மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க ரிசல்ட் பாத்திருப்பீங்க இல்லையா. சோ அது கூட நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட மார்க்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா என்டர் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போதும் இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் கூட நீங்க வந்து கிராப் பண்ணி அப்லோட் பண்ணலாம் ஓகேவா. அவங்களுக்கு மார்க்ஸ் தான் தேவை, மார்க் ஷீட்ஸ் கிடையாது ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். சோ அவங்களுக்கு 5% சீட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து யார் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ விஷுவல் ப்ராப்ளம் இருக்கவங்க, அடுத்து டெஃப் பீப்புள்ஸ் வருவாங்க, அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. சோ இவங்க எல்லாருமே கண்டிப்பா மெடிக்கல் போர்டு ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும், அதை அப்லோடும் பண்ணணும் ஓகேவா. அது கண்டிப்பா அப்லோட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு வந்து தனியா கவுன்சிலிங் கனெக்ட் பண்ணுவாங்க. சோ இது யாரெல்லாம் இதுக்கு கீழே வருவாங்க அப்படிங்கறத வந்து இன்னும் ரொம்ப டீடைல்டா கொடுத்துருக்காங்க. சோ இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேவா. உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கறதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன ஸ்கேனடு காப்பீஸ் வச்சுக்கணும். முதல் முதல் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஸ்கேன்டு காப்பீஸும் வச்சிருக்கணும். எல்லாம் ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க, மறக்காம கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ண தெரியல அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருங்க தாராளமா ஓகேவா. கம்ப்யூட்டர் சென்டர்ல போனீங்கன்னா அவங்க கம்ப்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீயாவே. கம்ப்ரஸ் பண்றதுக்கு உங்களோட 300 KB இருக்கு, ஆனா டாக்குமெண்ட்
அந்த பிடிஎஃப் எல்லாமே 200 கேபிக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கம்ப்ரஸ் பண்ணணும் உங்க டாக்குமெண்ட்டை. அதுக்கு ஆன்லைன்ல ஃப்ரீயா நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல் கம்ப்ரஸ் பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படின்ற ஒரு டூலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்க யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கணும்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வச்சிருக்கணும், அடுத்து பிளஸ் டூ மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ மார்க் ஷீட். இது ரெண்டுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து ஒரிஜினல் அப்லோட் பண்ணுமா இல்ல டூப்ளிகேட்டா, ஐ மீன் ஜெராக்ஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரிஜினல் தாங்க அப்லோட் பண்ணணும் ஓகேவா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இல்லைன்னா டிகிரி சர்டிபிகேட். நான் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இல்ல நான் இப்பதான் அப்ளை பண்ணேன் 2021ல தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணுங்க ஓகேவா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. டிரான்சிட் மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து ஹால் டிக்கெட் ரெண்டுமே அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல், சோ அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்ட் சர்டிபிகேட். இது நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா எலிஜிபிலிட்டி, அது உங்களுக்கு அப்ளை ஆகும்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம் ஓகேவா. சோ அடுத்து ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூஜி சர்டிபிகேட், இஃப் அப்ளிகபிள், உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தாங்க ஓகேவா. எல்லா ப்ராசஸும் ஆன்லைன்ல தான் நடக்கும். சோ ஆஃப்லைன்ல நீங்க டைரக்டா போறக்கு அங்க வந்து வேலையே கிடையாது ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, எனக்கு இதை பத்தி தெரியல, கொஞ்சம் புரியற மாதிரி யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா ஒரு பேஜ், அதுலயே வந்து குயிக் லிங்க்ஸ் அப்படின்றதுக்கு கீழே இந்த ஒரு பேஜோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இங்கதான் இதை கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க ஓகேவா. சோ இந்த சைடு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இது ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயும் இருக்கும் ஓகேவா. அதுக்கடுத்து வந்து சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி அது என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா. சோ எஸ், அடுத்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் மோட் எல்லாமே ஆன்லைன் தான். நீங்க டிடி வாங்கணும் அது இதுன்னு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பே பேங்கிங் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்கடுத்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா.